அனைவருக்கும் வணக்கம். கான்ட்ராக்ட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஃபோர்த்து வீடியோ, ஆல்ரெடி மூணு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆ என்பவர் தன்னுடைய முகவர் ஆவை தனக்காக ஒரு குறிப்பிட்ட வீட்டை வாங்குமாறு பணியிடுகிறார். ஆனால் அதை வாங்குவதற்கு இயலாது என்று கூறினர். அதன் பின்னர் ஆவே தனக்காக வாங்கியது என்று ஆவுக்கு தெரிந்து கொள்கிறார். ஆவிற்கு எதிராக ஆவின் தீர்வழி என்ன? எஸ், இதை படிக்கும்போதே பயங்கர குழப்பமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஏன்ற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பின்ற ஒரு முகவரை வச்சுருக்காரு, ஒரு ஏஜெண்ட்டை வச்சுருக்காரு. அந்த ஏஜென்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த வீடை வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் சொல்லிடுறாரு. பட் அதுக்கப்புறம் தெரியுது ஏஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை வாங்கி அவரே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரின்ஸிபலுக்கும் ஏஜென்ட்டுக்கும், பிரின்ஸிபல் வந்து ஏஜென்ட்டு எதிராக என்ன தீர்வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெண்டே விஷயந்தான், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ஏஜென்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரெமிடிஸாக அவர்கிட்டருந்து வாங்குறது. ஓகேங்களா, ஏஜென்ட் எதுக்கு வச்சுருக்காங்க? இவருக்கால அந்த வேலையை செய்ய முடியல, ஸோ அதால் வந்து எனக்கு பதிலாக நீ அந்த வேலையை செய், நீ செய்கிறது எல்லாமே நான் செய்கிறதா தான் நினப்பு அப்படின்றது தான், நான் செய்கிறதா தான் கருதப்படும் அப்படின்றது தான் ஏஜென்ட் வச்சுருக்கிறது. பட் இதில் வந்து பிரின்ஸிபல் சொன்ன வேலையை வந்து ஏஜென்ட் சரியாக செய்யலை, செஞ்சுருக்காது, அதையும் வந்து தப்பாக வேணும்னே செஞ்சுருக்காரு. ஸோ இந்த இன்டென்ஷனில் செய்யும் பொழுது யார் லைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏஜென்ட்லாம் லைபிள். ஏஜென்ட் லைபிளாக இருக்கும்போது அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிறதுக்கான எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்சியில் சொல்லியிருக்காங்க கான்ட்ராக்ட் டூவில். ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரை வேலை நீக்கம் செய்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸிபலுக்கு இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இது பயங்கரமாக இவ்வளோ நேரமாக யோசிச்சு யோசிச்சு ஆன்சர் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராப்ளம். எஸ், ஆ ஒரு பான் கார்டு அட்டை வழங்குமாறு விண்ணப்பம் செய்கிறார், அவர் ஒரு நுகர்வோரா தீர்மானிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பான் கார்டு யாருக்கிட்ட அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது கரெக்டான க்வெஸ்சனாக ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட பான் கார்டோ ஆதார் கார்டோ இல்லை ஏதோ சம்திங் ஒரு அட்டைக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஓட்டர் ஐடியோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கன்சியூமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நம்ம வந்து கன்சியூமர் கீழே வர மாட்டோம். கன்சியூமர்னால் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாம் வந்து ஒரு விஷயத்துக்கு அப்ளை வாங்குகிறோம், ஒரு விஷயத்தை அவங்ககிட்டருந்து வாங்குகிறோம். வாங்கும்போது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பலன் அடைய போகிறோம். ஸோ அந்த பலன் மூலயமா வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கிது அப்படின்னா தான் நம்ம கன்சியூமர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது கன்சல்டேஷன் ஒரு அமௌண்ட்டை பே பண்ணியிருப்போம். ஸோ இவங்க நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பான் கார்டு அப்ளை பண்ணும்பொழுது பான் கார்டில் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அதால் நம்மளுக்கு என்ன லாபம்? பான் கார்டே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரிலேட்டடாக வருது. ஓகேங்களா, கவர்மெண்ட் வந்து நம்ம டேக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சியூமராக வர மாட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் கீழே வராது அப்படின்றது தான் என்னோடய ஆன்சர். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வியூ இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்டை குழம்புற மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.